இந்து இல்லம், என் பேரு இந்து. நான் ஒரு சிம்பிளான ஹவுஸ் ஒய்ஃபு. என்னோடய சின்ன சின்ன ஆசைகள், இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன் எல்லாமே வந்து குக்கிங், கார்டனிங், டிஐஒய் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தூக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. இந்த புவோட செடியை தான் அதை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது ஏற்கனவே முன்னாடியே நான் போட்டு வளர்த்து காமிச்ச செடி தான் இது. அதனுடைய கட்டிங் எடுத்து மண்ணிலையும் வச்சு வளர்க்கலாம், தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ இது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இது இன்னும் கூட பெருசாக வளரும். இது நான் வந்து பூஜைக்காக இப்போ இதை பறிச்சிட்டேன். இப்போ வந்து இதே மாதிரி இது பாருங்கள், இந்த பூ நிறைய கொத்து கொத்தாக பூ காய்க்கும். இதில் நான் பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி இந்த செடியை வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது 6 இன்ச் உள்ளது, 6 டு 4 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணி இதை வைக்கலாம். இதில் இருக்க அந்த அடியில் இருக்க இந்த இலையிலலாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எனர்ஜியெல்லாம் அந்த இலைகளை எடுத்துக்கிறோம், அதனால் இதை கட் பண்ணிடணும். இது 6 இன்ச் உள்ளது, இது 4 இன்ச் உள்ளதுக்கு எடுத்துருக்கேன். இது கட்டிங் வந்து 45 டிகிரி இதில் கட் பண்ணணும். கட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி இப்படி சாயலாக இருக்க மாதிரி இப்படி 45 டிகிரியில் கட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மாதிரி 45 டிகிரியில் கட் பண்ணணும். அதாவது இந்த இது வளர்கிற இடத்துக்கு கீழே 1 இன்ச் கீழே தான் கட் பண்ணணும். ஏன்னா இது வைக்கும்போது ஒன்று இதுலேருந்து வேர் பிடிக்கும், இல்லாட்டி இதுலேருந்து வேர் பிடிக்கும். அது மாதிரி தான் இதுவும் அது மாதிரி தான் பாருங்கள். இது எல்லாமே இந்த இதில் இடத்துல தான் கட் பண்ணணும். தண்டு நீளமாக வச்சு கட் பண்ணும்போது அது செடியில் வைக்கும்போது ஒரு கணுவிலேருந்து வந்தாலும் வரும், வராமல் கூட இருக்கும். அதனால் அந்த கட்டாயம் இந்த 2 கணு இருக்கிற மாதிரி இருக்கணும். மணல் எடுத்திருக்கேன். இது தயிர் கப்பு. இந்த கப்பில் நான் கீழே அடியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். தண்ணி ஏன்னா ஊற்றுற தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகி போயிருக்கும், தண்ணி தேங்கி நிற்க வைக்கிறது. ஆற்று மணல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவில் டேஸில் வேர் விட்டு வந்துடும். வேர் விட்டு வரும்போது நம்ம அடுத்த பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறத பண்ணிக்கலாம். இது வந்து ஆத்து மணலில் வச்சு வேர் பிடிக்க வச்சுருக்கேன். அடுத்தது தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். தண்ணியிலையும் வைக்கலாம். இது 4 இன்ச் உள்ளது, இதையும் வச்சு பார்க்கலாம். வர்ற மாதிரி ஸ்டேஜில் கூட இருக்கு. ஒட்டு இருக்கும்போது கூட வைக்கலாம் வளர்ந்து வர்றதுக்கு. இது 7 to 10 டேஸில் வேர் விட்டு வந்துடும். இது அப்புறமா நம்ம பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இந்த செடி வச்சுட்டு ஒரு நிழல் பங்கான இடத்துல, கைப்படாத இடத்துல வச்சோம்னா வச்சுட்டு இப்படி ஆட்டி ஆட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி இதை எடுத்தும் பார்க்கக்கூடாது. கைப்படாமல் அப்படி வச்சிட்டோம்னா அது செட் ஆகி அது வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் அதுக்கு கொடுக்கக்கூடாது. தண்ணி இதில் இல்லை, மண் ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்னா ஈரப்பதமாகவே இதை வச்சிருக்கணும். அப்போ இந்த செடி வந்து நல்லா வேர் பிடிச்சோம். இதில் வந்து தண்ணி நிறைய எடுக்கக்கூடாது. தண்ணி நிறைய எடுக்கக்கூடாது. அளவு இந்த அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். தண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும்.
சாதாரணமாக குழாயில் வர்ற தண்ணி ஒரு மாதத்தினாலே போதும், இது ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி. இந்த இது வந்து இப்போ நான் ஆற்று மணல் எடுத்துருக்கேன். இது இது இல்லைனாலும் கூட நம்ம கோகோ பீட்டை எடுக்கலாம், அது மட்டும் கூட தனியாக வச்சுக்கிட்டு எடுக்கலாம். சாரி, கோகோ பீட் வச்சு கூட இந்த செடியை வளர்க்கலாம். நம்ம இந்த இலைகளெல்லாம் ஏன் கட் பண்ணுறோம்னா, இந்த இது வளர்கிறதுக்கு இந்த எனர்ஜியெல்லாம் இந்த இலைகள் எடுத்துக்கிறோம். இது பிறகு அதனால் நம்ம இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிடணும். முனியில் ஒரு ரெண்டு இலை இருந்தால் மட்டும் போதும், இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இலை இருந்தால் மட்டும் போதும். அடுத்து இது நம்ம தண்ணி தண்ணிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் இந்த ரெண்டு கணு இருக்கிற வரைக்கும் உள்ளே வைப்போம். அப்புறம் இதிலிருந்து அது அடுத்த இலை துளிர் விட்டு வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது இந்த இலை மேலே படாமல் ஊற்றணும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது இலைகள் மேலே படாத படிக்கு கீழே தான் ஊற்றணும். ஏன்னா இலையில் படும்போது இதெல்லாம் அழுகல் வர ஆரம்பிச்சிடும். அழுகிருச்சுன்னா அப்புறம் செடிகளும் சேர்ந்து அழுகிடும். இதுக்கு ஜாஸ்தி தண்ணி தேவைப்படும். அப்பப்போ பார்த்து ஊற்றிக்கிறணும். வேர் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறணும். மேரிகோல்டு பூ வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இது வளரும். நான் பூஜைக்கு தேவைப்படுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் கூட இந்த வளர்கிறதுக்கு நிறைய அது இதழ்கள் வர்றதுக்கு இன்னும் கூட நிறைய இருக்குது. இது ரெண்டு கலர் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் மேரிகோல்டு. இது வந்து ஆரஞ்சு, இன்னொன்று லெமன் எல்லோ கலரில் பூ பூக்கும். அதுவும் ஸோ என்கிட்ட இருக்கிற வெரைட்டி இந்த ஒரு வெரைட்டி. சிங்கிள் பெட்டல் உள்ள மாதிரி இந்த மாதிரி செடிகளும் இருக்குது. நம்ம அந்த விதை போட்டு வளர்த்து கொண்டு வர்றதுக்கு 2.5 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். இப்படி இந்த மாதிரி கட்டிங்கில் 6 இன்ச்சு 4 to 6 இன்ச் வரைக்கும் கட் பண்ணி நம்ம வச்சு வளர்க்கும் போது இன்னும் சீக்கிரமாக நம்ம வந்து இதில் பூ பார்க்கலாம் சீக்கிரமாக. அதனால கட்டிங்கில் வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம விதைகள் போட்டு இந்த பூ காஞ்சு வந்து விதைகள் போட்டு வளர்த்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 மாதம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும். இப்போ இதுங்கும்போது நம்ம வச்ச 1.5 மாதத்துல பூ வர ஆரம்பிச்சு போட்டு வச்சு பூ வர ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டிங்கில் வச்சு வளர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இந்த தண்ணியில் வச்சு ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேரிகோல்டு கட்டிங்கில் வச்சது இப்போ வச்சு 6 டேஸ் ஆச்சு. இந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எடுத்து பார்க்கறதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வேர் விட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இதில் 6 இன்ச்சு 4 இன்ச்சு உள்ள கட்டிங் மேரிகோல்டு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் வேர் விட்டு வந்திருக்கு. 6 டேஸ்லேயே வேர் விட்டு வந்திருக்கு. அதே மாதிரி அதையும் எடுத்து பார்க்கலாம். இந்த பாருங்க 4 இன்ச் லெவல் தண்ணியில் அலசி காமிக்கிறேன். தண்ணியில் அலசி கழுவி காமிக்கிறேன். கொஞ்சம் வேர் அதே மாதிரி தண்ணியில் கழுவியாச்சு. இந்த பாருங்க வேர். இன்னொரு செடியை எடுத்து பார்த்துடலாம். இதோ பாருங்க, தெரியுதா? இது வந்து வேர் விட்டு வந்திருக்கு. தண்ணியில் கழுவி காமிக்கிறேன். ஒன்லி 6 டேஸ் தான் ஆகுது. இது 6 இன்ச் கட்டிங்கு, இது வந்து 4 இன்ச் கட்டிங்கு. பாருங்கள், 3லேயுமே வேர் விட்டு வந்துருக்கு. நீ இதை அப்படியே பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கிடலாம். இது அப்படியே பெரிய தொட்டியில் மாற்றிக்கிடலாம். இது மண்ணில் வச்சு ப்ரொபகேட் பண்ணது, மண்ணில் வச்சு பண்ணினது. அடுத்து தண்ணியிலே வச்சு வளர்த்ததை பார்க்கலாம்.
தண்ணியில் வச்சு ஒரு மூணு கட்டிங் போட்டிருந்தேன். இதில் இப்போ இனிமேல் தான் வேர் விட வர பார்க்குது. இது இன்னும் வேர் விடலை. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா ஹெல்த்தியான கட்டிங் எடுத்து போடும்போது இதுவும் வேர் விட்டு வந்துருக்கு. இதுவும் வேர் விட்டுருச்சு. நீ இது எல்லாத்தையும் அப்படியே வேறு தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கிறலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது இது, ரொம்ப ஈஸியாக. நம்ம ஒரு செடி இருந்தால் போதும், அதை கட் பண்ணி வச்சு நிறைய செடிகளை நாமே உருவாக்கிக்கிறலாம். இது ரெண்டு தண்ணியில் வச்சு வளர்த்து இது 6 days ஆச்சு வேறு விட்டு வந்திருக்கு. மண்ணில் வச்சு ஆற்று மணலில் வச்சு வளர்த்தது இதுவும் பாருங்கள், இதுவும் வேறு விட்டு வந்துருச்சு. ஸோ விதை போட்டு வளர்த்து எடுத்து வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். இந்த மாதிரி கட்டிங்கில் வைக்கும்போது ரொம்பவே சீக்கிரமாக செடியும் வளர்ந்துடும், பூவும் நம்ம 1.5 months பூ பார்க்கலாம். இப்போ அங்கே விதை போட்டிருக்கேன். போட்ட விதை இப்போ தான் முளை விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கட்டிங்கில் வச்சது பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக வேர் விட்டு வந்துருச்சு. ஒரு 2 days முன்னாடி ஒரு கட்டிங், சின்ன கட்டிங் வச்சுருக்கேன், இதுவும் தலைய ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னா, வேர் விட்டு வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சின்ன கட்டிங் தான், 4 inches தான். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக வீட்லேயே இந்த மாதிரி மேரிகோல்டு பூ வளர்க்க, பூ பார்க்கணும் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம வீட்டில் பூ வளர்க்கும்போது பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்குமே ஒரு ஆசையாக ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். தொட்டியில் பெரிய தொட்டியாக இருந்தால் நல்லா 4 செடி வைக்கலாம். இது வந்து 9 inches க்ரோ பேக்கு, நல்ல அகலமானது. நல்லா உரம் மண்ணெல்லாம் நல்லா போட்டு இது மாதிரி செடி வச்சிட்டோம்னா இப்போ 1.5 மாதம் 2 months உங்களுக்கு நல்ல மேரி கொண்டு பெரிய பெரிய பூவாக கிடைக்கும். வீடியோ முதல்ல மண்ணில் போட்டு எப்படி வளர்க்குறதுன்னு காமிச்சிருக்கேன். அந்த செடியிலேருந்து தான் இதை கட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து 1, 2, 3, 4 செடி வச்சுருக்கேன். இதே மாதிரி கோழிஸும் பாருங்கள், கட்டிங்கில் 2 கட் பண்ணி தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். இதுவும் வளர்ந்து வரும்போது 100 செடியாகவும் நம்ம அதை உருவாக்கலாம். இந்த மாதிரி கட்டிங்கில் பல செடிகளை நம்ம இது மாதிரியே வீட்லேயும் நாமளே ரெடி பண்ணிக்கிறலாம். இதை வந்து மேரிகோல்டு இப்போ நட்டு வச்சதை இதை உடனே கொண்டு போய் வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு 2 days நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா மெது மெதுவாக வெயிலில் வைக்கணும். ஒரு 1 hour வெயில் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். அப்புறம் அடுத்து 3 hours, 4 hours அந்த மாதிரி வெயில் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். இது நல்லா வளர்ந்து வந்துடும். இதே போல் நீங்களும் மேரிகோல்டு செடி வளருங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.